ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லியோ ரிலீஸ் ஆக இன்னும் 14 டேஸ் தான் இருக்குது. 2 டேஸில் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப குஷியாக இருப்பாங்க. அவங்க இன்னும் குஷியாகிற மாதிரி நாங்கள் தளபதி ஃபேன்ஸ்னு கெத்தாக காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். லியோ தமிழ் படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆக போகிற எல்லா நாடுகள்லேயும் ப்ரீ புக்கிங்கில் அடித்து நொறுக்கி வசூலை பூச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் 12 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அண்டு ப்ரீ பிஸ்னஸ் மூலமாக 434 கோடி வசூல் பண்ணியிருக்கு. படம் ரிலீஸ் ஆன பிறகு பாருங்கள் லியோவோட வசூல் வேற லெவலில் இருக்க போகுது. பாருங்க, பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துட்டேன். நம்ம தளபதியோட லியோ இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் செய்யாத ஒரு சாதனையை செய்ய போகுது. ஆமாங்க, இது வரைக்கும் தமிழ் படமே ரிலீஸ் ஆகாத பங்களாதேஷில் லியோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லியோ டீம் அதுக்கான பர்மிஷன் வாங்கிறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க. பங்களாதேஷில் லியோ நிச்சயமாக ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அப்படி பங்களாதேஷில் லியோ ரிலீஸ் ஆனால் பங்களாதேஷில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படங்கிற பெருமை லியோவுக்கு கிடைக்கும். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் லியோவுக்கு 4 AM ஷோஸ் கிடையாது. ஆனால் பக்கத்து ஸ்டேட்லலாம் 1 AM 4 AM ஷோஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. நமக்கு முன்னாடி பக்கத்து ஸ்டேட்காரங்க எல்லாம் லியோவை பார்க்க போகிறாங்கன்னு நம்ம ஊர் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு லியோ டீம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஷோஸ்க்காக கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லியோ ஸ்பெஷல் ஷோவை யாரெல்லாம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.